Hi friends, welcome to Kakku Samayal. இன்னைக்கு cheese corn balls எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 5 சின்ன பொட்டேட்டோஸ், மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸை வேக வைக்க போகிறேன். ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். வேக வச்சதை தோல் எடுத்துட்டு நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி ஆகும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால அப்படியே நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்க வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சீக்கிரமாக பண்ணிடலாங்க. நம்ம முதல் நாளே பண்ணிட்டு கூட இப்போ மறுநாள் வந்து ஏதாவது பார்ட்டி அப்படி இருந்துச்சுனிங்கன்னா முதல் நாளே நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டேன் நான், அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு சீஸ் க்யூப்ஸ் நான் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து மொஸரெல்லா சீஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ராசஸ்டு சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு நீங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மிக்சர் இருக்க ஃபுல்லாக பொட்டேட்டோ மிக்சரையுமே நீங்கள் இதே மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள சீஸ் வச்சு. இதில் நீங்கள் கிரேட் பண்ணியுமே சீஸை போடலாம், பட் நானும் நான் கியூப்ஸ் கியூப்ஸாக வைக்கிறேன். மிச்சம் இருக்க டோவியும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் நல்லா வாட்டர் போட்டு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மைதாவில் ஃபஸ்ட்டு இந்த பாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு அந்த பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். மைதாவை ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பிரெட் க்ரம்ஸில். நல்லா கவர் ஆகிடுச்சு பாருங்கள் பால். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பால்லையும் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் முதல் நாளே வச்சிட்டிங்கன்னா மறுநாள் எடுத்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே ஒன்றா பண்ணணும், ஒரு பார்ட்டியிலனால் முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டர் வரைக்கும் முதல்ல இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் எடுத்து ஜஸ்ட் டீப் ஃப்ரை வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த பாலை. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட்டே ஆகாது, அப்படியே க்யூபாகவே இருக்கும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இதுக்கு பெஸ்ட்டு வந்து மொசரெல்லா இல்லைன்னா ப்ராசஸ்டு சீஸ், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டிப் வந்து சாஸ் இல்லைன்னா மேனீஸ் எது வேணால் டிப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியேவும் சாப்பிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ ஜஸ்ட்டு ஒன்றுத்தை வந்து நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.